சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. கோவிந்தா கவுண்டர் தோட்டம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை கண்டித்து பெண்கள் திரண்டு சேலம் ஓமலூர் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியல் கைவிடப்படாததால் அவர்கள் கைது செய்தனர். மறியலால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மக்கள் வந்து இங்க வந்து எல்லாருமே கூலிக்கார மக்கள் தாங்க. அண்ணா அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரோம் தான். இப்பயே என்ன பண்றான், இங்க இருந்து ஓடி போயறான் ஒயின் ஷாப்புக்கு. ஒரு நாள் வேலைக்கு போறவனும் பாதி பேர் என்ன பண்றான், பொம்பளைங்களை போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதை மறுபடியும் நீங்க இங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் இருக்கிற ஏதாவது பாதி பேர் வேலைக்கு போறவனும் போச்சு. எல்லாருமே சோத்துக்கு டிங்கி தான் அடிச்சுட்டு இருக்கணும்.